அனைவருக்கும் வணக்கம். நான் கதராஜா பேசுகிறேன். சுவாமி சரணமையப்பா, தாரக பிரம்மத்தை இப்படி பூஜை பண்ணுறது அப்படின்ட்டு தத்தாத்திரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார். பூஜைகள் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து நிர்மமேதி, இன்னொன்று மமேதி. கடவுள் மனசில் தான் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி மானசீகமாக பூசிக்கிறது, மானசீகமாக பூஜை பண்ணுறது, அது நிர்மமேதி பூஜை. கடவுள் மனசுக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. இறைவனுடைய அடியவன் நானே, தாசன் நானே அப்படின்னு தன்னையே நினச்சிக்கிட்டு அவரை வந்து வெளியில் வச்சு பூஜை பண்ணுறவங்க மமேதி பூஜை அப்படிம்பாங்க. உள்ளே பூஜை பண்ணுறவங்க நிர்மமேதி, கடவுள் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்காருன்னுட்டு. வெளியில் வந்து வச்சு பூஜை பண்ணுறது வந்து மமேதி அப்படின்னு. ஆரம்பத்தில் மமேதின்ற முறையில் எந்த விதமான பற்றுதல் இல்லாமல் பூஜை செஞ்சால் அதுக்கப்புறம் தானாகவே நிர்மமேதி பூஜைக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் வெளியில் வச்சு பூஜை பண்ணுறது தான் ஆரம்பிப்பாங்க முதல்ல எல்லாருமே, கடவுள் வந்து வெளியில் இருக்காரு அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பேச நடக்க 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 தான் அவர் வந்து உள்ளே கொண்டுருவாங்க. அதுதான் வந்து கரெக்டாக வந்து சேரணும். உள்ள மனதில் இருத்தி மனசில் பூஜை பண்ணணும் அவரை, கடவுளை. இப்போது யாரை வேணால் எடுத்துங்க, பிராமணர்கள்லேருந்து சண்டாளன் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பூஜையில் சமமான ஒரு அதிகாரம் இருக்குது. அப்படின்னா கூட ஒவ்வொரு விதமான தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பூஜை முறையை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் விளக்கியிருக்கிறாங்க. இப்போ எப்படின்னா அவங்கவுங்களுடைய வழிபாட்டு முறைகள் வந்து மாறுபடலாம். பூஜை பண்ணுறது ஒன்று தான், ஆனால் வழிபாட்டு முறைகள் மாறும். உதாரணமாக இப்போ சாத்வீகமாக வேதங்கள் படிக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேதத்தை வச்சு பூஜிக்க வேணும், வேதங்களால் பூஜிக்கப்படணும், பூஜை பண்ணணும். இப்போது பிராமணர்கள் வந்து வேதங்களை படித்து ஓகே சக்திரிகளை எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களோ அந்த வழிபாட்டுதல் அந்த வழிமுறைப்படி தான் சக்திரிகளை பூஜை பண்ணலாம். வேத முறைப்படி மந்திரம் தந்திரம் இதை வச்சுக்கிட்டு வைசியனும் பூஜை பண்ணலாம். சூத்திரன் வந்தான்னா அவன் வந்து மந்திர தந்திரத்தில் தந்திரத்தை வைத்து கொண்டு மற்றும் அந்த சூத்திரர்கள்லாம் பூஜை பண்ணலாம். இப்படி தான் வழிமுறைகள்லாம் சொல்கிறாங்க, இப்படி இப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ தந்திர வீதி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். தந்திரன்றது எல்லாருக்குமே காமன். தந்திர வீதின்றது நான் மாயஜாலெலாம் கிடையாது. தந்திர வீதின்றது நார்மலாக எல்லாம் எப்படி பூஜை பண்ணுவீங்க, இது எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்கும் அது பேசிக் ஃபண்டமெண்டல் அப்படிம்பாங்க. மந்திரங்களில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். மந்திர தந்திரத்தில் வந்துட்டு தந்திரம் வழிபாட்டு முறை சும்மா ஒரு பூவை வச்சு வழிபாடுறது, இறைவனே இந்த பூ வந்து உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது, இறைவனை உலகில் உள்ள ஆனந்தங்கள் எல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் சொல்லிக்கிறது, இது வந்து வேதங்கள்லாம் சொல்லணும் மந்திரங்கள் தான் விடணும் அவசியமே இல்லை. தந்திரங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு இந்த பூவை வச்சுட்டு பொருள் வச்சுட்டு நைவேத்தியம் வச்சுட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் சக்கரை பொங்கல் மாதிரி வச்சுட்டு இல்லை ஒரு கேஷ்யூ நட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு தண்ணி பால் ஏதோ ஒன்று வச்சு இது எல்லாமே இந்த எல்லாமே உங்களுக்கு தான்ப்பா ஏற்றுக்குங்க அப்படி சொல்லி அந்த மாதிரி ஒரு இதை மாதிரி சொல்கிறது சமர்ப்பிச்சு இதெல்லாம் நம்ம தான் அப்படி பூஜை முறையில் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான், மலர் வைக்கிறது பூ வைக்கிறது இதெல்லாமே வந்துட்டு எல்லாருக்குமே காமன் தான். ஆனால் மந்திரங்கள் மட்டும் வித்தியாசம் இருக்கும். உபநயனம் முதலான கிரியைகள் இல்லாதவங்களுக்கு வேதத்தில் அதிகாரம் கிடையாது. பக்தி இருந்தால் தாந்திரிகமாக பூஜை செஞ்சு முக்தி அடைய முயற்சிக்கலாம். பக்தி இருந்தால், பக்தி இல்லாதவங்க எப்படி பூஜை பண்ணாலும் முக்தி அடைய முடியாது, நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால தான் பக்தி எல்லாத்துலேயும் முக்கியம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோ. எந்த விதமான தொழில் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, முதல்ல குருன்னு ஒருத்தரை பிடிச்சி அவர் மூலமாக தான் பூஜை விதிமுறைகளை முறைப்படி கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் பூஜையே ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி செஞ்சால் தான் பலன் தரும். சூரிய உதயத்துக்கு ரெண்டு முகூர்த்த காலம், 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு இருக்கும்போதே எந்திரிச்சு பக்தியோட பூஜை பண்ணணும். குருவை வந்து மனதில் நினைத்து தலையில் நினைத்து வணங்கணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா நல்ல செயலோடும் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு இறைவனை வணங்கணும். அப்புறம் வெளியில் வந்து அன்னைக்கு காலை கடன்லாம் முடித்து சுத்தமாக இருந்து அன்னைக்கு செய்ய வேண்டிய வீட்டு வேலைக்கு அதுக்குரிய வேலைகள்லாம் செய்ய வச்சுட்டு செய்ய சொல்லிவிட்டு வேலை கொடுக்கணும் வீட்டு வேலைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம். இல்லைன்னா பூஜை நேரத்தில் போய் அந்த வேலை தான் நினைவில் ஞாபகத்தில் இருக்கும், அது பண்ணலையே இதை பண்ணலையே பைப்பை திறந்து விட்டோமா இல்லையா அங்கே வாஷிங் மிஷினில் துணியை போட்டோமே என்ன ஆச்சு இப்படிலாம் வந்து தோணும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். தியானம் பண்ண ஆரம்பித்தேன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்.
அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா எல்லாத்தையும் முடிச்சு விடணும். அது வந்து வேலையை கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாத அளவுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டு கரெக்டாக கொடுத்துட்டு நீ வந்துட்டோம்னா நல்லது. பூஜை வந்து தடவடாமல் இருக்கும். காலைல சூரியன் உதயமாகி ஒரு யாமம் வரைக்கும், அதாவது 7.5 நாளைக்கு வரைக்கும் சுத்தமான சாத்வீக காலம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் வரைக்கும் ராட்சச காலம் அப்படிவாங்க. அப்புறம் ராட்சச காலத்துலேருந்து ராட்சச காலம் மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தாமச காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுலேயும் சாத்வீகம், ராஜஸ், ரஜஸ் தமஸ் அப்படின்ற மாதிரி மூன்று விதமான காலங்கள் இருக்குது. ராத்திரிலையும் இதே மாதிரி தான் மூன்று விதமான காலங்கள் அமையும். ஸோ இதுதான் இந்த காலத்தில் தான் பூஜை பண்ணணும் அப்படிலாம் இருக்குது. இப்போ எப்படி குளிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ குளிக்கிறதுன்றதில் வந்து மொத்தம் 5 வகை இருக்குது. முதல்ல வந்து சுகந்த தைல ஸ்தானம் அப்படிமாங்க. அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதுதான் இருக்கிறதுலே உத்தமமானது. நல்ல எண்ணெய் வச்சு குளிக்கிறது. ரெண்டாவது சுத்த ஜல ஸ்நானம் அப்படிவாங்க, அதாவது தண்ணியில் மூங்கி குளிக்கிறது. மூன்றாவது உஷ்ணோதக ஸ்நானம், வெந்நீரில் குளிக்கிறது. மூன்றாவது தான். நான்காவது நீரை பாத்திரத்தில் எடுத்து குளிக்கிறது. அஞ்சாவது கண்ட ஸ்நானம், அதாவது தலையை நினைக்கிறது இல்லை, உடம்பு மட்டும் கை காலெலாம் கழுவிட்டு வெளியே வருது கண்ட ஸ்நானம் அப்படின்னு. 5 ஸ்நானம் அதில் வந்து முதலாவதாக இருக்கக்கூடிய எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ரெண்டாவது சுத்தமான தண்ணியில் மூங்கி குளிக்கிறது, மூணாவது வெந்நீரில் குளிக்கிறது, நாலாவது வந்து பாத்திரத்தில் தண்ணியை வந்து பாத்திரத்தில் பிடிச்சி அவ்வளமாக தான் குளிக்கிறது, அஞ்சாவது வந்து தலைக்கு இல்லாமல் மேலுக்கு மட்டும் குளிக்கிறது. இது எல்லாமே ஓகே, எல்லாமே ஏற்புடையது தான் அப்படின்னா கூட இதில் சுத்தமான தண்ணியில் முங்கி குளிக்கிறது தான் அதி உத்தமம். முங்கி குளிக்கும்போது தண்ணியில் முழுகி எழுந்திரிச்சு நமக்கு வேண்டிய மந்திரங்கள்லாம் சொல்லி ஜபிச்சு தண்ணியை மூஞ்சியில் தெளித்து குளிக்கணும். திரும்ப முங்கி முங்கி குளிக்கணும். உடம்பை தொடச்சிட்டு வெளியில் வந்து உபூதி தரிச்சுக்கணும். இதுதான் வந்து குளிக்கிற மெத்தட். அதனால தான் எல்லா இடத்துக்கும் போனால் ஆற்றுல போனால் உங்கி குளிங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ விபூதி எப்படி போடுறது? விபூதியை வந்து சும்மா எடுத்து போடாமல் தண்ணியில் குழச்சி ரெண்டு உள்ளங்கையிலையும் எடுத்து வலது கையில் முதல்ல தலையிலையும் அப்புறம் நெத்திலையும் பூசிட்டு அதுக்கப்புறம் மார்புடைய வலது இடது மேற்புற பாகத்தில் இடது கையில் புஜத்தில் கை முட்டியோட மேல் பகுதியில் முட்டியோட மேலே கை முட்டிக்கு மேலே வை முட்டிக்கு கீழே கை பகுதியில் புறங்கையில் எப்படி பூசணும். அதே மாதிரி இடது கையினால் வலதுபுறத்துலேயும் அதே இடத்துல பூசணும். வலது கையில் எவங்கெல்லாம் பூசணும் அதே மாதிரி இடது கையிலையும் பூசணும். அதுக்கப்புறம் தொட, கை முட்டி, கணுக்கால், பாதங்களுடைய மேற்பகுதி, இப்படி கை எவ்வளோ எங்கெங்கெல்லாம் போதோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு கையிலையும் பாவனையாக வந்து தொடரும். பூசலாம் வேணாம், தொட்டால் போதும். கடைசியாக கழுத்தில் பூசணும். பூசினதுக்கப்புறம் கையெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து வலது கையில் கொஞ்சமாக குடிங்க, வலது கையில் வச்சு கொஞ்சம் குடிங்க. இதுவே விபூதி பூசுகிற முறை. வயிற்று மேலே பூசலாம், தொப்புள் மேலே பூசுறதெல்லாம் நல்லது தான். உபூதி பூசுறது சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும், ஆரோக்கியத்துக்கு இது நல்லதுன்ட்டு வைத்திய முறையெல்லாம் சொல்லுது. உபூதி பூசுறது வந்து சிவ மதத்தவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, அது ஒரு அவங்களுக்கு சிம்பாலிக் ப்ரெசன்டேஷன். அதே மாதிரி விஷ்ணு மதத்தில் உள்ளவங்களுக்கு சந்தனம் வச்சுப்பாங்க. அவங்கவுங்க ஆச்சாரத்தை பொறுத்து அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் இதில் ஏதாவது ஒன்று எடுத்து பூசிக்கிறது அவசியம். அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணணும். அவங்கவுங்க குலதெய்வத்தை கும்பிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா மௌனமாக இருந்து பூஜையில் முன்னாடி இருக்கக்கூடிய துவார பாலர்களை வணங்கணும். அப்புறம் பூஜை ரூமுக்கு போய் ஆசன பலகையை தொட்டு கும்பிடணும். இப்போது இந்த இதில் எந்த மாதிரி ஆசனம் அப்படின்னா, எந்த மாதிரி உக்காரணும் அப்படின்னா, பிராமணர்களுக்கு வந்து கூர்மாசனம் அப்படின்ற கூடிய கூர்மாசனம்னு ஆணி இருக்கும் பாருங்கள், ஆணிப்பலகை, அதுதான் உத்தமம். சர்மாசனம் அப்படின்ற தோல் ஆசனம் எல்லோரும் உட்காரலாம். தர்பபுல் மேலே உட்காந்து பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு எது மேலே எந்த ஆசனத்தில் உட்காந்து வழிபடணும்னு ஒரு முறை இருக்குது. உட்காந்து அதுக்கப்புறம் முன்னோர்களை நினச்சி முதல்ல வணங்கி நமஸ்கரிக்கணும். அப்புறம் அந்த சீட்டில் உட்காரணும். பிராமணர்களும் சூத்திரர்களும் பத்மாசனத்தில் தான் உட்காரணும். சத்திரியர்கள் வீராசனத்தில் உட்கார்றது சிறப்பு. இப்போ பூஜைக்கு வேண்டிய நைவேத்தியங்கள், பூஜா பொருட்கள்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி தயார் பண்ணியிருக்கணும், வச்சுருக்கணும். அதெல்லாம் கொண்டு வச்சுருக்கணும் அந்த இடத்துல. பூக்கள், அக்ஷதை, சந்தனம், சுத்தமான தண்ணி, தூபம், தீபம், கற்பூரம், தாம்பூலம், அப்படி எல்லாமே பூஜைக்கு அவசியம். துளசி இலை, வில்வ இலை, குவளை, பிச்சிப்பூ, முல்லை, ஜவந்தி, கற்பூர துளசி இலை, தெத்திப்பூ, தாமரப்பூ, இப்படி பூஜைக்கு உகந்த பூக்கள்லாம் இதெல்லாம் பூஜைக்கும் அர்ச்சனைக்கும் தனித்தனியாக எடுத்து உபயோகிக்கணும். தூபம் போடணும்னா அஷ்டகந்த பொடி யூஸ் பண்ணலாம். அஷ்டகந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கல், கச்சோரம், கங்குஷ்டம், கொட்டம், கேசரம்,
இருவேலி, ராமச்சம், சந்தனம் இதெல்லாத்து சேர்த்த ஒரு பொடி அது. பூஜை செய்கிறவங்க வெள்ளை உடையோ பட்டு உடையோ அணிஞ்சிக்கலாம், நீல உடையை உடுத்தி இருந்தால் உத்தமம், பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். பூஜை செய்கிறவங்க விபூதி பூசி ருத்ராட்சம் இல்லைன்னா துளசி மாலை அணிஞ்சிருக்கணும். சங்கல்பம் செஞ்சு பூஜைக்கு அமர்ந்து எல்லா கஷ்டமும் விலக வேண்டி பக்தியோடு பிரார்த்தனை பண்ணணும். இஷ்ட தெய்வத்தை வேண்டி பைரவர்கிட்ட பூஜைக்கு அனுமதி பெற்று கங்கைக்குரிய மந்திரத்தை சொல்லி எரியிற தீபத்திலேருந்து கங்கையை ஆவாகனம் செஞ்சு தென்பகுதியில் உள்ள கலசத்தில் ஸ்தாபிக்கணும். அதுக்கப்புறமா ஆபோவா முதலான மந்திரங்களெல்லாம் ஜபிச்சு கங்கா சாபம் தீர்த்து அப்போ தேனுமுத்திரை காமிச்சு பூஜைக்குள்ள தீர்த்தத்தை அமிர்தீகரணம் செஞ்சு மந்திரங்களுடைய 12 தர்ப்பணங்கள் செய்யணும். கந்தாட்சிகளும் புஷ்பங்களும் எடுத்து அந்த கலச நீரில் போட்டு கலச பூஜை பண்ணணும். அப்புறம் மந்திரங்கள்லாம் சொல்லி சங்க பூஜிக்கணும். அப்புறம் விதிப்படி ஆத்ம பூஜை செஞ்சு முறைப்படியான நியாசங்கள்லாம் செஞ்சுக்கணும். சங்கலுள்ள தீர்த்தத்தை எல்லா பூஜை பொருள் மேலே தெளிக்கணும். அப்புறம் இடது பக்கமாக குருவை தியானித்து பூஜிக்கணும், வலது பக்கமாக கணபதியை தியானித்து பூஜிக்கணும். அப்புறம் தாரக பிரம்மமான சாஸ்தாவை பூஜிக்கணும். பகவானுடைய விக்கிரகத்திலேயோ சிவலிங்கத்திலேயோ நீல கலரில் உடை உடுத்தி அந்த பீடத்து மேலே நீல நிற துணி விரித்து அது மேலே அக்ஷதையெல்லாம் பரப்பி அது மேலே ஒரு தேங்காய் வச்சு பூஜை பண்ணலாம். பஞ்சார்த்தனை செஞ்சு குரு உபதேசித்த மாதிரி பகவானை தியானித்து பூஜை செஞ்சு சந்தனம் புஷ்பம் அக்ஷதை இதெல்லாம் கையிலிருந்து மூக்கில் இடது பாகத்தில் சுவாசிக்கிட்டே தாரக பிரம்மத்தை ஆவகச்சு சுவாசத்தில் வச்சு மந்திரங்கள்லாம் சொல்லி மந்திரங்கள்லாம் ஜபிச்சு முடிக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், நம்ம தேவி தாரக சக்தியான தேவியும் மனசில் நினச்சி தியானம் பண்ணணும். சக்தியான மாயையுடைய இந்த உலகத்தில் இந்த உலகமே அதில் தான் இயங்குது, சக்தியால் தான் எல்லாமே உண்டாகுது. தேவர்களுடைய அகங்காரம் நீங்கிறதுக்கும் பூமியில் தர்மத்தை நிலநாட்டவும் தாரக பிரம்மத்தை சகுணமாக அவதாரமாக வர செய்ததும் யாருன்னா இந்த தாரக சக்தியான மாயை தான். பரசுராமன், ஸ்ரீராமன், பலராமன், ஸ்ரீகிருஷ்ணன், ஆரியதாதன் அதாவது மணிகண்டன் தங்களுடைய மாயை சக்திகளாக விளங்கின ரேணுகா, தாடகை, பூதனை, கரம்பிகா, மகிஷி இவங்களை வென்றதுக்கப்புறம்தான் தங்களுடைய மாயையே தாங்களே வந்து வென்றுகிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு தத்துவத்தை பக்தர்களுக்கு உதாரணமாக காமிக்கிறதுக்கு தான் அவங்க இருந்த தாமச குணத்தை நீக்கி அவங்களுக்கு வந்து உத்தராணம் பண்ணாங்க. அவங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்க. இதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். நம்ம பூஜை விதியை கண்டினியூ பண்ணுவோம். பக்தியோடு உட்காந்து எல்லா மந்திரங்களையும் பிராணாயம் சொல்லி பிராணாயாமம் பண்ணணும். ரிஷியை வந்து தலையில் உட்கார வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணணும். தேவதைகள்லாம் ஹிருதயத்தில் உட்கார வச்சு பூஜை பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மந்திரங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நல்லா பஞ்சார்ச்சனை செஞ்சு மணி அடித்து பூஜை பண்ணணும். மூல மந்திரம் சொல்லி 16 வாட்டி மணி அடித்து உபச்சாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் நெய், தேங்காய், சர்க்கரை, அப்பம், அவல், மலர், கதிரிப்பழம், பால், பஞ்சாமிர்தம், திருமதுரம், பானகம் இந்த மாதிரி எல்லாமே நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு வாழைப்பழத்தை வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். நமக்கு சாப்பிடக்கூடிய எந்த வஸ்துக்களும் எதுவுமே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கப்புறமா பகவானுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து கை கழுவ தண்ணி சமைச்சு தண்ணி கொடுத்துட்டு நைவேத்தியங்கள்லாம் எடுத்துக்கணும். அந்த இடத்த சுத்தம் பண்ணி நல்ல ஒரு நறுமணமான தண்ணீர் அதை தெளித்து சுகந்தமான தாம்பூலம் வச்சு நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கப்புறமா பரிவார பூஜை பண்ணணும். அந்த பரிவார பூஜைன்றது வந்து பகவானுடைய பூதகணங்களுக்காக செய்கிறது. அதெல்லாம் பண்ணி அதுங்களுக்கு மணி ஒளி அனுப்பி அவங்களுக்கு பூஜை பண்ணணும். அப்புறம் தீபாராதனை காமிக்கணும், நீராஞ்சனம் பண்ணணும், தீர்த்தத்தை எல்லோரும் கொடுக்கணும், பூஜை பிரகாச பிரசாதங்கள்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பூ வந்து போடணும், புஷ்பாஞ்சலி செய்யலாம். புஷ்பாஞ்சலி வந்து எப்படி வேணால் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் நாமங்கள்லாம் சொல்லி நீங்கள் வந்து புஷ்பாஞ்சலி பண்ணலாம். மூல மந்திரம் சொல்கிறது ரொம்ப நல்லது. பிரதட்சிணம் பண்ணி கும்பிடணும், கீழே விழுந்து கும்பிடணும், நமஸ்காரம் பண்ணி தன்னை மறந்து மெய்மறந்து நடனமாடி கூட நீங்கள் வந்து நமஸ்கரிக்கலாம். பகவானுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி எல்லாத்தையும் பகவான்கிட்ட அர்ப்பணிக்கணும். தானும் குருவும் பகவானும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு நிலைமை அடைஞ்சதுக்கப்புறமா
மன திருப்தியோடு பூஜையை பூர்த்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும். திரும்பவும் குருவை மனசால் நினச்சி பூஜை பண்ணணும். பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இந்த மாதிரி பூஜை ரொம்ப உகந்தது. மற்றவங்கெல்லாம் வந்து இந்த பூஜையை ராத்திரியில் நடத்துகிறது ரொம்ப உத்தமம். ஆனால் அர்த்தராத்திரிக்கு அப்புறம் பூஜை பண்ணக்கூடாது, அது கெடுதலாக முடிஞ்சிடும். அதனால் அர்த்தராத்திரிக்கு முன்னாடியே இந்த பூஜையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப விரிவாக ரொம்ப பெருசாக பூஜை பண்ண முடியாதவங்க அப்படின்னா கூட ரொம்ப எளிமையான முறையில் பூஜை பண்ணலாம். ஏதாவது பக்தி தான் முக்கியமே தவிர பூஜை விதிகள்லாம் முக்கியம் கிடையாது. பக்தி இருக்கிறவங்க எப்படி பூஜை பண்ணாலும் பக்த பிரியனான சாஸ்தாவுக்கு அது ரொம்ப திருப்தியை கொடுக்கும். நான் பூஜை பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன்னு அகம்பாவத்தில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எந்த பூஜையுமே எந்த பலனையும் தராது. பக்திபூர்வமாக பூஜை பண்ணால் அவங்களுக்கு உத்தமமான ஞானம் கிடைக்கும், கடைசியில் முக்தி கிடைக்கும். அர்ஜுனனே, இந்த உடம்பில் வந்து எவ்வளோ கழிவுகள் இருக்குது, கழிவுகள்லாம் சுமந்துருக்கக்கூடிய அந்த பாத்திரம்தான் அந்த உடம்பே. உன்னுடைய உடம்பில் அந்த தாரகமூர்த்தி அந்த உடம்பை வந்து உன்னுடைய உடம்பை வந்து பரசுராமனா வந்து வதம் பண்ணுவார். அதுக்காக நீ பயப்படலாம் செய்யாத. வாழைக்காய் வாழைக்காய் பழுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு தோல் தேவைப்படுது. பழம் பழுத்துருச்சுன்னு வைங்க, அந்த பழத்தை யூஸ் பண்ணுறவங்க அந்த தோலை கழட்டிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, தோல் தேவையில்லாமல் ஆகிடுது. அதே மாதிரி தான் மனுஷங்க வந்து தத்துவ போதனை அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த உடம்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த தத்துவ ஞானம் கிடைக்கிற வரைக்கும் உடம்பு நல்லா பத்திரமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். உடம்பு இருந்தால் தான் மனசு இருக்கும், மனசு இருந்தால் தான் தத்துவ ஞானம் பெற முடியும். தத்துவ ஞானம் வந்துருச்சுன்னா அவன் முமூக்ஷுவாக அடைய முடியும். மோட்சம் விரும்புபவர்களாக மாறினாங்கன்னா அதுக்கப்புறம் உடம்பை பற்றின கவலையெல்லாம் போய் பக்திக்கான முக்திக்கான வாய்ப்பை மட்டுமே எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நிலைமை தானே வரும். தத்துவ ஞானிக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சோகங்கள்லாம் ஈடுபாடு இருக்காது, அவனுக்கு உடம்பு ஒரு பொருட்டே இல்லை. அதனால் தத்துவத்தை மனசில் தியானித்து சமாதானமாக இரு, சாத்வீகமாக இரு, தாரக பிரம்மத்தை சதா நமஸ்காரம் பண்ணிகிட்டே இரு, தர்மசாஸ்தாவான அவர் உனக்கு சுபமே தருவார் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு தத்தாத்திரேயர் மறைஞ்சிட்டார். கார்த்த வீரியார்ஜுன ராஜாவும் மன நிறைவோடு அந்த தாரக பிரம்மத்தை பூஜித்து முடிவில் முக்தி அடைஞ்சார். இந்த பூஜா விதிகள்லாம் அகஸ்திய முனிவர் ராஜசேகர்கிட்ட சொல்கிறார். சொல்லிட்டு, ராஜசேகரே, ராஜசேகர பாண்டியனே, இந்த பூதநாதனுடைய பகவானுடைய சகசரநாமமும் அஷ்டோத்திர சதநாமங்களையும் கவச சூத்திரமும் ரகசியமான லகு பூஜையும் நான் அப்புறமா சொல்கிறேன். நான் முதல்ல இந்த தாரக பிரம்மத்துடைய பிரதிஷ்டைக்கு ஒரு நல்ல கோயில் கட்ட ஆரம்பி, சிறந்த தச்சுக்கலை தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கோயில் கட்ட ஆரம்பி. மஞ்சாம்பிகா கோயில் கட்டணும், வாபுரன் கோயில் கட்டணும், இவங்களுக்கெல்லாம் முதல்ல கோயில் கட்ட ஆரம்பிங்க. வாபுரனோட கோயில் வந்து மகிழ்ச்சி மாரிகாவனத்தில் நந்தவனத்து உள்ளே தான் இருக்கணும், காட்டுக்குள்ளே தான் இருக்கணும். பூஜை விதிகள்லாம் நான் இப்போ சொல்கிறேன், கூடிய விரைவில் தச்சருக்குள்ளே போய் வேலையை ஆரம்பிங்க. பிரதிஷ்டா காலத்தில் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை விதிகள்லாம் சொல்லிவிட்டு போயிட்டார், கிளம்பிட்டார். பிராமணன் வந்து பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னா, லகு பூஜையை வந்து இப்போ எப்படி பண்ணணும்னா பால் வச்சு பண்ணணும். சத்திரியன் வந்து நெய் வச்சு பண்ணலாம், வைசியன் வந்து தேன் வச்சு பண்ணலாம், சூத்திரர்கள் அவங்கவுங்க சாப்பிடக்கூடிய உணவு வச்சு அவங்க வந்து கலியுகத்தில் சாஸ்தாவை பூஜை பண்ணலாம். காசு இல்லாதவங்க துளசி இலையும் தண்ணீரை வச்சுக்கிட்டே தாரக பிரம்மத்தை பூஜை பண்ணலாம். பக்தியோடு பூஜை பண்ணுறது மட்டும்தான் முக்கியம். பக்தி இல்லாதவங்க தங்கத்தால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணால் கூட பகவான் திருப்தி அடைகிறதில்ல. நான் பெருசாக பூஜை பண்ணுறேன் அப்படின்னு தற்பெருமையோட பூஜை பொருட்கள் பத்தாது அப்படின்னு கோவப்படுறவன் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, பூஜையோட பலனு கிடைக்கவே கிடைக்காது. இறைபக்தி, அடக்கம், கருணை, காரிய நேர்த்தி, இது இருக்கக்கூடிய எந்த பக்தனும் எந்த விதத்தில் பூஜை பண்ணாலும் சாஸ்தா திருப்தி அடைஞ்சிடுவார். தர்மசாஸ்தாவும் அகஸ்தியரும் வழிகாட்டினபடி இந்த பக்த சிரோரத்னமாக இருக்கக்கூடிய ராஜசேகர பாண்டியன் தன்னுடைய ராஜகிரகத்தில் அரண்மனையில் தாரக பூஜையும் குரு பூஜையும் பண்ணி பிராமணர்களுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி உணவை போட்டு உணவு கழித்து அவங்களையும் சிற்பிகள் படைவீர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு மணிகண்டன் காட்டுக்கு போனப்போ எப்படி போனார், தலையில் பொதிஞ்சு போனார்ல கட்டு, இருமுடி கட்டு, அந்த மாதிரி தலையில் பொதிஞ்ச கட்டோட வில்லும் அம்பும் ஏந்திக்கிட்டு ஒரு நல்லதொரு முகூர்த்த நாளில் கோயில் பணி செய்கிறதுக்கு நீலி மாலையை பார்த்து போக ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க புறப்பட்டதுலேருந்து பார்த்தா அவங்களுக்கு நல்ல நல்ல சகுனமாக வருது. ஆகாசத்தில் தேவர்கள்
தேவதைகள்லாம் அரசரை வாழ்த்துறாங்க. மன்னரும் பரிவாரங்களும் அந்த மகிழ்ச்சி மாரிகாவனத்தை அடைஞ்சு அங்கே வாபரனுக்கு கோயில் கட்டுறாங்க. இது வந்து வாபரன், வாபரன் சொல்கிறேன், வாபரில் வாபர் மசூதி இல்லை, இது ஒரு பூதக்கணம், வாபுரன் அப்படின்றது வேறு, வாபர் மசூதி இல்லை. இப்போ மசூதிக்கு போகிறதுன்றது புராணத்தில் இல்லாத வழக்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சபரிமலை போகிற வழியில் எரிமலையில் பக்தர்கள்லாம் வணங்கிட்டு தான் போவாங்க. வாபுரன் பக்தர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து பகவானின் தரிசனத்தை காமிச்சு கொடுத்து திரும்ப மீண்டும் கோட்டப்படி வர்ற வரைக்கும் அவருக்கு துணையாக வருவார். இப்படி தான் வந்து பக்தர்களை பாதுகாக்கணும்னு வாபுர பூதகணத்தை மணிகண்டன் கேட்டுக்கிட்டு இருக்கார். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்குங்க. அப்புறம் அரச பரிவாரங்கள்லாம் அங்கேருந்து அலசா நதி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அழுதா நதியை கடந்து முன் கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பம்பை நதி அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க, புண்ணிய நதி. அங்கே குளித்து தூய்மையாகி திரும்பவும் நடந்து நீலிமலையை கடந்து சபரிமலை போய் சேர்கிறதுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆனவுடனே அரசரும் அவர் கூட வந்த எல்லோரும் அவங்கவுங்க சந்தியா வந்தனங்கள்லாம் பண்ணிவிட்டு அரசரோட எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அரசர் ஓய்வு எடுத்துகிட்டு தூங்க போகிறார். கொஞ்சம் மணி நேரம் ஆகி தூக்கம் வரல அவருக்கு, முழிச்சிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா ஒரு ஆஜானு பகவான ஒரு ஆண் அங்கே வந்து அரசர் முன்னாடி நின்றுட்டு, பிரபோ யார் என்ன அப்படின்னு பார்க்குறார். பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தா, ஸ்ரீ தர்மசாஸ்தா, பகவானுடைய ஸ்ரீ தர்மசாஸ்தாவோடைய சேவகண்ணான், நான் தான் வந்து பகவானுடைய போதகண தலைவரான வாபுரன் அப்படின்றான். தூக்கி வாரி போட்டுருச்சு இவருக்கு. ஓ மை காட், வாபுரன் இவரு தான் கோயிலே கட்ட கட்டி வராரு பாருங்க, நான் தான் வாபுரன் அப்படின்றார். வாபுரன் என்ன அப்படின்னானே, உங்களை வந்து இப்போவே ஸ்ரீ பூதநாத தேவன் உங்களை பார்க்க விரும்புகிறாரு, உங்களை கூட்டி வர சொல்லியிருக்கிறாரு, என்னை அனுப்பிச்சிருக்காரு, மற்றவங்களாம் எந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்து திரும்பி வந்துடலாம், பகவானுடைய அஸ்திரம் இங்கே இருக்குதே அது வந்து இவங்களை காத்துக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டான். தகச்சு போயிட்டார் மன்னர், என்னடா நடக்குது அப்படின்னு. அவனும் அவன் அந்த அரசரை கூட்டிகிட்டு மனோ வேகத்தில் போகிறான் ஸ்ரீ பூதநாதனை பார்க்க போகிறான். பகவானுடைய பொன்னம்பல கோயில் கோட்டை வாசலில் அரசர் போய் பார்த்தார், சேர்ந்துட்டார். நவரத்னங்களான ஆன அந்த உயர்ந்த கோட்டை சுற்றிலும் பாதுகாப்பாக உயர்ந்து நிற்குது. சூரிய கோடி பிரகாசத்தோட சாஸ்தாவோட பொற்கோயில் ஒளி வீசி நிற்குது. தாபங்களெல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த மங்களகரமான சன்னிதானத்தில் 33 கோடி தேவர்களும் பகவானை தரிசிக்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 4 வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் மூர்த்தியாக வடிவம் எடுத்து அங்கே வசிச்சுட்டு இருக்கு. பிரம்மச்சரிய விரதத்தோடு மனசோடைய மாசுக்களை வென்ற அநேகம் பேர் அங்கே இருக்காங்க. உலகம் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் அந்த ஜெகதீஸ்வரன் பகவானுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 7 கோடி மகா மந்திரங்களும் உருவம் தரித்து பகவானை வணங்கிட்டு இருக்கு. சத்தியம் தர்மம் ரெண்டுமே பசு உருவில் பகவானுடைய கோபுர வாசலில் துவாரபாலர்களாக வணங்கி நின்றுட்டுருக்கு. அவங்க அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே போய் பூதநாதனை யாரும் பார்த்துட முடியாது. 9 ரத்னங்களான 9 பலமான கோட்டைகள் நிற்குது. அதுக்கு மத்தியில் தான் பகவான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய வீடு இருக்குது. 4 பக்கத்துலேயும் 9 ரத்னங்களான 9 கோட்டைகளை கடந்து நவரத்னத்தால் இழைக்கப்பட்ட கிழக்கு கோபுரத்து வழியாக உள்ளே போனால் பரவராத்மாவான ஸ்ரீ தர்மசாஸ்தாவை பார்த்து வணங்கலாம். 8 தர்மங்களான மனோசுத்தி, பக்தி, சமம், கருணை, மன உறுதி, கடவுள் நம்பிக்கை, ஈடுபாடு, இந்திரியம் அடக்குதல், இதோட சத்தியமும் சேர்ந்து 9 மூர்த்தியாக 9 கோபுரங்களை காவல் காக்கிறாங்க. இந்த 9 பேரையும் பூஜித்து மகிழ்ச்சியாலே போதும் கடந்துட முடியும். கோட்டைக்குள்ள அக்னி மாதிரி தேஜோமயமான பிரகாசத்தோட தங்க கோயிலில் வாபுரன் வந்து அரசரை கூட்டு போய் பகவான் தாரக பிரம்மமூர்த்தியை தரிசனம் செஞ்சான், செய்ய வச்சான். ஆரியதாதனான பரமாத்மா ஆனந்தமயமான அந்த மாணிக்க ரத்னமான திவ்ய சிம்மாசனத்தில் அகில உலகத்தோட சக்கரவர்த்தி மாதிரி பிரதாபத்தோடு உட்கார்ந்துருக்கிறார். 18 தத்துவங்கள் ரத்ன சிம்மாசனத்தோடைய படிக்கட்டாக பதிக்கப்பட்டிருந்தது. அந்த தத்துவங்களே உருவம் தரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு படியும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. தங்க பிடி கொண்ட ஒரு சாமரம், விசித்திரமான ஒரு ஆலவட்டம் அப்படின்லாம் கையில் ஏந்தி பகவானுக்கு தேவர்கள்லாம் பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெண்கொற்ற கொடை பிடிச்சி தேவர்கள் பணி பண்ணுறாங்க. பகவானே அகில லோக சக்கரவர்த்தி அப்படின்னு உணர்த்துச்சு. வேதங்கள்லாம் மனுஷ ஊரு கொண்டு ஸ்துதிகானங்கள்லாம் பாடி தாரகமூர்த்தியை வாழ்த்துச்சு. ஸ்ரீ நாரத முனிவர் பகவானுடைய பரம பக்தனாக அவர் முன்னாடி நின்று வீணை வாசிக்கிறார். தாரக பிரம்மமூர்த்தி கமல முகத்தில்
அந்தகாசமான ஒரு புன்சிரிப்பு தவிழுது. அந்த முகத்தோட சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்த அரசர் பக்தி பரவசத்தோடு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி பூதநாதனுடைய அஷ்டாட்சர மகா மந்திரத்தை ஜபித்தார். மெய்சிலிருக்க அந்த ராதிருஷியான ராஜசேகர பாண்டியன் பகவானை துதிக்க ஆரம்பித்தார். அது என்ன துதி அப்படின்றத, எப்படி அவர் வந்து இறைவனை துதித்து வணங்கினார் அப்படின்ற அந்த மந்திரத்தை நான் நாளைக்கு உங்களுக்கு காமிச்சு அதை நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது கதைராஜா. நன்றி, வணக்கம். சுவாமியே சரணமையப்பா.